ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வல்லாரக்கீரை துவையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த வல்லாரக்கீரை வந்து ஞாபக சக்திக்கு ரொம்ப நல்லது. இது குழந்தைங்களுக்கெல்லாம் இதை வாரத்தில் ஒரு நாள் துவையலாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. இந்த கீரை இது வந்து உடம்பை வந்து குளிர்ச்சியை ஏற்படுத்தும். ரொம்ப ஹீட் ஆகிடுச்சுன்னா உடம்பு இந்த கீரையை சாப்பிட்டா கொஞ்சம் கூல் ஆகும் உடம்புக்கு. இந்த நீர் கடுப்பு இதெல்லாம் இருக்குது பாருங்கள், அதுக்கும் இந்த கீரை ரொம்ப நல்லது. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வல்லாரக்கீரை ஒரு 2 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். உளுத்தம்பருப்பு 1 டேபிள்ஸ்பூன், தேங்காய் 1/2 கப்பு எடுத்திருக்கேன், தனியாக 1 டேபிள்ஸ்பூன், வரமிளகா 3, 1 துண்டு இஞ்சி 1 துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன், உப்பு கொஞ்சம், புளி கொஞ்சம் எடுத்திருக்கேன். வேணும்னா நீங்கள் புளி ஆட் பண்ணிக்கோங்க, இது ஆப்ஷனல் தான். கொஞ்சம் கசப்பாக இருக்குன்னு புளி ஆட் பண்ணியிருக்கேன். வல்லாரக்கீரை துவையலுக்கு நல்லெண்ணெய் தான் நம்ம யூஸ் பண்ணணும். உளுத்தம்பருப்பு போட்டாச்சு. இப்போ அடுத்தது தனியா. இந்த வல்லாரக்கீரை ஞாபக சக்திக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கெல்லாம் இதை வாரத்தில் ஒரு நாள் கொடுத்தா போதும். வரமிளகா 3, இஞ்சி 1 துண்டு, மீடியம் ஃப்ளேமில் தான் ஃப்ரை பண்ணணும். கருகிடுச்சுன்னா டேஸ்ட் இருக்காது. இந்த வல்லாரக்கீரை இதோட அப்படி போட்டு பண்ணிக்கலாம். உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம். உப்பு, தேங்காய், புளி 1 சின்ன பீஸ், புளி வேணாலும் விட்டுடலாம். இந்த கீரை ரொம்ப ஃப்ரை பண்ணக்கூடாது, ஃப்ரை பண்ணால் அதோடைய இது விட்டமின்ஸ்லாம் போயிடும். அதனால் சும்மா லேசாக தான் நம்ம இதை ஃப்ரை பண்ணணும். ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சுட்டு மிக்சியில் அரைச்சிடலாம். இந்த வல்லாரக்கீரை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. கொஞ்சம் குறை குறைப்பா, ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். இது இப்போ கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளித்து நல்லெண்ணெயில் தாளிக்கலாம். இதை வல்லாரத் துவையல் இதை ரெடி ஆயிடுச்சு. வல்லாரக்கீரை துவையல் ரெடி. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. என்னோட சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.